ஜனவரி 10 முதல் பூஸ்டர் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜனவரி 10 முதல் பூஸ்டர் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி, ஓமிக்ரான் தொற்று வேகமாக பரவி வருவதால் ஜனவரி 3 முதல் 15 முதல் 18 வயதுடைய சிற்றார்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என்றுள்ளார். சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்களுக்கு ஜனவரி 10 முதல் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும், 60 வயதுக்கு மேற்பட்ட இதய நோய் கொண்டவர்களுக்கு மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி பூஸ்டர் டோஸ் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய பிரதமர், ஓமிக்ரான் தொற்று குறித்து மக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் எனவும், முகக்கவசம் அணிந்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். உலகின் முதல் மரபணு மற்றும் நாசி வழி செலுத்தும் தடுப்பூசி மருந்து விரைவில் இந்தியாவில் நடைமுறைக்கு வர இருப்பதாக குறிப்பிட்ட அவர், 5 லட்சம் ஆக்சிஜன் படுக்கைகள், 18 லட்சம் தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கை வசதிகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் 90% பேர் முதல் டோஸ் தடுப்பூசியையும், 61% பேர் இரண்டாம் டோஸ் தடுப்பூசியையும் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.